ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு ஸ்டேட் பட்ஜெட். ஸோ அதை தாக்கல் பண்ணியிருந்தாங்கல்ல பன்னீர்செல்வம், ஓ பன்னீர்செல்வம் தாக்கல் பண்ணியிருந்தார். ஸோ அதை பற்றி தான், என்ன ஏதுன்னு அப்படின்னா, அதில் நடந்த சில இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக் பஸ். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2000 எலக்ட்ரிக் பஸ் வந்து வாங்க போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க, இயக்கப்பட உள்ளதாக சொல்லியிருந்தாங்க. அண்ட் மெயினாக முதற்கட்டமாக ஒரு 500 இந்த மின்சார பேருந்துகளை வந்து சென்னையிலையும் மதுரையிலையும் கோயம்புத்தூர்லேயும் வந்து விட போகிறதா வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகேங்களா? பட்ஜெட்டில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எலக்ட்ரிக் பஸ்ஸு. செகண்ட் வந்து ஐயா மறைந்த டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவருடைய பேரில் வந்து ராமேஸ்வரத்தில் ஒரு கலைக்கல்லூரி ஆரம்பிக்கலாம், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆரம்பிக்கப்படும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ரெண்டாவது, மூணாவது வந்து ஸ்கூட்டர், ஒரு 3000 ஸ்கூட்டர் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து வர வருஷத்தில் வந்து ஒரு 3000 ஸ்கூட்டர் வந்து கொடுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி பட்ஜெட்டில் வந்து சொல்லியிருந்தாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நாலாவது பார்த்திங்க அப்படின்னா, சென்னையில் ஒரு பார்க்கிங் வசதி, கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் காரு, அதுக்கப்புறம் 2 லட்சம் பைக்கு நிறுத்துகிற வகையில் 2000 கோடி ரூபாய் செலவில் சென்னையில் ஒரு மிகப்பெரிய பார்க்கிங் வசதி வந்து ஒன்று கட்டலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அஞ்சாவது, இந்த கஜா புயலில் பாதிக்கப்பட்ட ஏரியாக்கள்லாம் கிட்டத்தட்ட ஒரு 1 லட்சம் வீடு கட்டித்தர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அந்த 1 லட்சம் வீடுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1700 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆறாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒட்டு மொத்தமாக ஒரு 20000 வீடுகள் சூரிய மின்சக்தி வசதியுடன் 20000 வீடுகள் கட்டித்தரப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. சூரிய மின்சக்தி வசதியோட ஒரு 20000 வீடு கட்டித்தரப்போகிறோம்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஏழாவது விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, தமிழ்நாடுனுடைய கடன் சுமை போன இதில் வந்து நம்ம பார்த்தோம், கிட்டத்தட்ட 3.97 லட்சம் கோடி, அதாவது 4 லட்சம் கோடி ரூபாய் வந்து இப்போ வந்து நமக்கு வந்து கடன் இருக்குது. கடைசி லாஸ்ட் இயரை விட கம்பேர் பண்ணும்பொழுது 42000 கோடி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த வருஷம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எட்டாவது விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விபத்துலாம் ஏற்படுதில்ல, ஆக்சிடெண்ட்லாம், ஸோ ஆயுள் காப்பீட்டு திட்டத்தின் மூலம் இயற்கை மரணத்திற்கு 2 லட்சம் ரூபாய் நிவாரணத் தொகை கொடுக்கறதாகவும், அதுக்கப்புறம் விபத்து மூலமாக எதனாவது உயிரிழப்பு ஏற்பட்டது அப்படின்னா 4 லட்சம் ரூபாய் வந்து நிவாரணத் தொகை கொடுக்கறதாகவும், அப்புறம் நிரந்தர ஊனமுற்றோருக்கு இவர்களுக்கு 1 லட்சம் நிவாரணம் கொடுக்கறதாகவும் இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது ஒன்பதாவது வந்து என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, வருவாய் எதிர்பார்ப்பு. ஸோ பட்ஜெட்டில் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறதுனா, 2019-2020 வருவாய், அதாவது இன்கம், கிட்டத்தட்ட 1.97 லட்சம் கோடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க வருவாய். ஸோ தோராயமாக பார்த்திங்க அப்படின்னா 2 லட்சம் கோடி வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, அது வந்தால் தான் தெரியும். ஸோ அதுக்கு அடுத்தது ஸ்டூடெண்ட்ஸுக்கு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா, இலவச பஸ் பாஸ் கொடுக்குற திட்டம். ஸோ அந்த இலவச பஸ் பாஸ் கொடுக்குற திட்டத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 766 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு 11வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாஸ்மாக். தமிழ்நாட்டில் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2698 டாஸ்மாக் கடைகள் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த பட்ஜெட்டில் சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் மொத்த டாஸ்மாக் கூடிய எண்ணிக்கை என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 7896லேருந்து 7896 டாஸ்மாக் இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கவுண்ட் வந்து கிட்டத்தட்ட 5198 இருக்குது. ஸோ ஃபார் 2698 வந்து மூடி இருக்கிறாங்க கடையை. ஸோ அதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் 12th விஷயம் பாயிண்ட் என்ன அப்படின்னா, விவசாயத்துக்காக, விவசாயத்துறைக்காக 10550 கோடி வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க விவசாயத்துக்காக. அதுக்கடுத்தது 13வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெட்ரோ ரயில். ஸோ இந்த மெட்ரோ ரயில் அந்த ப்ராசஸ்க்காக கிட்டத்தட்ட ஒரு 2681 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்தது 14வது, தமிழ் இருக்கைகள். ஸோ இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்களா, அங்கே பிற பல்கலைக்கழகங்களிலும் தமிழ் இருக்கைகள் அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக, இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைகள் அமைக்கப்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக அதுக்கும் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் தென்
நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பட்ஜெட்டில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, 15வது பாயிண்ட்டு, ஒரு தனி நபர் ஆண்டு வருமானம் உயர்வாயிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. 2011 2012ஆம் ஆண்டில் வந்து நம்ம ஸ்டேட்டில் வந்து 1,03,600 ரூபாய் வந்து ஒரு தனிநபருடைய ஆண்டு வருமானமாக இருந்தது. அது 2017-18ல் 1,42,267 ரூபாயாக வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 16வது பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க, பொருளாதார வளர்ச்சி. ஸோ 2019-20ல் மாநில பொருளாதார வளர்ச்சி வந்து 8.16% வரும் அப்படி எதிர்பார்க்கப்படுகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 2019 and 2020 இந்த கரண்ட் இயரில் பொருளாதார வளர்ச்சி எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.16%. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த கேள்வி கேட்கட்டாலும் கேட்பாங்க ஒரு சிலதெல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த ஊனமுற்றோர்களுக்கு இவ்வளோ ஒதுக்கி இருக்கிறாங்க, இந்த மாதிரி அதெல்லாம் வந்து கேட்க மாட்டாங்க கேள்விகளில். பட் இந்த பொருளாதார வளர்ச்சி வரும்பொழுது இந்த கரண்ட்டாக 2019-20ல் எவ்வளவு வளர்ச்சி வரும்ன்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸ்டேட் பட்ஜெட்டில், அதெல்லாம் கேள்வியாக கேட்பாங்க. ஸோ 8.16%. ஸோ அடுத்தது 17வது பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா, பூங்கா. ஸோ ஃப்ரான்ஸ் நிறுவனத்துக்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட 2000 கோடியில் வந்து உணவு பதப்படுத்தும் பூங்காவை தமிழகத்தில் அமைக்க உள்ளதாக வந்து சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம். எந்த நிறுவனம் கேட்பாங்க, நீங்கள் ஃப்ரான்ஸ் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ 17வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, உணவை பதப்படுத்துகிற பூங்கா. ஸோ ஃப்ரான்ஸ் நிறுவனம் 2000 கோடியில் வந்து உணவு பதப்படுத்தும் பூங்காவை தமிழகத்தில் அமைக்க இருக்கிறாங்க. ஸோ எந்த நிறுவனம்னா ஃப்ரான்ஸ் நிறுவனம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 18வது பாயிண்ட்டு, தமிழ் மொழி வளர்ச்சிக்காக 54.76 கோடி வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க தமிழ் மொழி வளர்ச்சிக்காக. அது என்ன பண்ண போகிறாங்கன்னு கேட்காதீங்க, அது பட் தமிழ் மொழி வளர்ச்சிக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது 19வது வந்து மீனவர் நலனுக்காக. ஓகேங்களா? ஸோ மீனவர் நலன்னா அது என்ன வேணாலும் இருக்கட்டும், அது மீனவர்களுக்குரிய டெவலப்மெண்ட் பர்பஸ்க்காக வந்து எடுத்திருக்கிற முடிவு மீனவர் நலன். அதுக்காக கிட்டத்தட்ட 927.85 crores வந்து ஒதுக்கி இருக்கிறாங்க. ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, அணைகள் பாதுகாப்புக்காக. ஸோ சமீபத்தில் ஒரு இடத்துல வந்து உடஞ்சது ஞாபகம் இருக்குங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்தையும் கருத்தில் கொண்டு தமிழகத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 89 அணைகள், அதில் 745.49 கோடி செலவில் புனரமைப்பு திட்டம் செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்திற்காக 43 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஸோ இந்த அணைகள் பாதுகாப்புக்காக இத்தனை கோடி வந்து இவங்களும் வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஆடு வழங்கும் திட்டம், 21வது பாயிண்ட்டு. ஸோ விலையில்லா வெள்ளாடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் வழங்கும் திட்டம். இந்த ஏழை எளிய மக்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு இந்த ஆடு வழங்குற திட்டத்து மூலிமா கிட்டத்தட்ட ஒரு 198 கோடி வந்து ஒதுக்கியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அடுத்தது 22வது பாயிண்ட்டு, அரசு லேப்டாப். ஸோ 2019-20ஆம் ஆண்டுக்கு மடிக்கணினி வழங்குவதற்காக ஒரு 1,362 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அரசு லேப்டாப். அடுத்தது விளையாட்டு. ஸோ இளைஞர்களுடைய நலனை கருத்தில் கொண்டு விளையாட்டு மேம்பாட்டு துறைக்காக ஒரு 168 கோடி ரூபாய் வந்து ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 23 பாயிண்ட்டு இந்த தமிழ்நாடு பட்ஜெட்டில் இம்பார்ட்டண்ட்டானது. ஆனால் இந்த 23 பாயிண்ட்டுமே கேட்பாங்களான்னா அப்படி கேட்க மாட்டாங்க. அதில் இப்போ நம்ம பார்க்கும்பொழுது பாருங்களேன், இப்போ இம்பார்ட்டண்ட்டுன்னு இதில் நம்ம பார்த்ததில் எது இதெல்லாம் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் பஸ் வாங்க போகிறதா சொல்லியிருக்கிறாங்க, அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அப்துல் கலாம் கல்லூரி கட்ட போகிறதா சொல்லியிருக்கிறாங்க ராமேஸ்வரம். அதுக்கப்புறம் 3000 ஸ்கூட்டர் வாங்க போகிறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு, அது ஒரு விஷயம். இப்போ புயல் நிவாரணத்துக்கு வந்து கிட்டத்தட்ட 100,000 வீடு கட்டித்தர போகிறதா சொல்லியிருக்கிறாங்கல்ல, மேபி கேட்கலாம். பட் இது வந்து நமக்கு ஒரு நியூஸ் இது. ஓகேங்களா? இப்போ இந்த புயல் நிவாரணத்தில் 100,000 வீடுகள் கட்டித்தர போகிறாங்கன்றது நியூஸு. ஆனால் அப்துல் கலாம் ஐயா பேரில் ராமேஸ்வரத்தில் காலேஜ் கட்ட போகிறாங்க அப்படிங்கிறது க்வெஸ்சனாக எதிர்பார்க்கக்கூடியது. ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்த்ததை சின்னதாக ஒரு ப்ரீஃபாக ஒரு பாயிண்ட்டாக வந்து சொல்லிடுறேன். அது அப்படியே நீங்கள் இப்போ என்ன பண்ணுங்கள், டக்குன்னு அப்படியே கண்ணை க்ளோஸ் பண்ணிவிட்டு கேட்டுக்கிட்டே இருங்க, நான் சொல்கிறது மட்டும். ஃபஸ்ட்டு எலக்ட்ரிக் பஸ். ஓகேங்களா? மின்சார பேருந்து, 2000 மின்சார பேருந்து வாங்க போகிறதா சொல்லியிருக்காங்க. 500 சென்னை மதுரை கோவையில் விட போகிறதா சொல்லியிருக்காங்க. 2வது, அப்துல் கலாம் ஐயா பேரில் ராமேஸ்வரத்தில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி ஆரம்பிக்கப்படும். 3வது, 3000 ஸ்கூட்டரு.
மாற்றுத்திறனாளிகளுக்கு. நாலாவது, புயலில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு 1 லட்சம் வீடு கட்டித்தர போகிறாங்க. அஞ்சாவது, சென்னையில் கிட்டத்தட்ட 2 லட்சம் காரு, 2 லட்சம் பைக்கு பார்க்கிங் வைக்கிற அளவுக்கு ஒரு 2000 கோடியில் பெரிய பார்க்கிங் வந்து கட்ட போகிறாங்க. தமிழ்நாடுடைய கடன் சுமை 3.97 லட்சம் கோடி. அடுத்தது, 20,000 வீடுகள் வந்து சூரிய மின்சக்தி வசதியுடன் கட்டித்தர போகிறாங்க. அதுக்கடுத்தது, இந்த ஆயுள் காப்பீட்டு திட்டம் மூலியமாக உயிரிழப்புகள் ஏற்பட்டால் அதுக்கு நிவாரண அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. அடுத்தது, இந்த வருஷம் வருவாய் இன்கம் எவ்வளோ வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுதுன்னா கிட்டத்தட்ட சுமார் 1.97 லட்சம் கோடி, அதாவது 2 லட்சம் கோடி. நெக்ஸ்ட்டு, மாணவர்களுக்கு ஃப்ரீ பஸ் பாஸ். அதுக்கப்புறம், 2,698 டாஸ்மாக் வந்து மூடி இருக்கிறாங்க. விவசாயத்துக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க, மெட்ரோ ரயிலுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க, ஹார்வர்டு பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைகளுக்காக ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. ஸோ இதை ஒரு கேள்வியாக கூட கேட்கலாம், எந்த பல்கலைக்கழகத்தில் தமிழ் இருக்கைகள் அமைக்கப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்ல நினச்சிக்கணும்னா ஹார்வர்டு பல்கலைக்கழகம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம், தனிநபர் ஆண்டு வருமானம் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம், பொருளாதார வளர்ச்சி இந்த வருஷம் 8.16% இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு கேள்வியாக கேட்பாங்க, எத்தனை பர்சன்டேஜ்னு. ஸோ 8.16%. அதுக்கப்புறம், ஃப்ரான்ஸ் நிறுவனம் வந்து ஒரு 2,000 கோடியில் உணவை பதப்படுத்துகிற பூங்காவை வந்து இங்கே அமைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு கேள்வியை கேட்கலாம். அதுக்கடுத்தது, தமிழ் வளர்ச்சிக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க, மீனவர் நலனுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க, அணைகள் பாதுகாக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க, ஏழை எளிய மக்களுக்கு ஆடு வழங்கியிருக்காங்க, அண்ட் அரசு லேப்டாப் அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம், விளையாட்டு இளைஞர்களுடைய விளையாட்டு திறனுக்காக அதுக்கு ஒரு அமௌண்ட். ஸோ இதை தவிர்த்து ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குங்க, ஓகேங்களா? அதை நீங்கள் இன்டெப்த்தாக ஃபுல்லாக பாருங்கள். பட் இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது மைண்டில் அப்படி டக்குன்னு வர்றது என்னென்னா, ஏதோ பஸ்ஸுங்கிறது எலக்ட்ரிக் பஸ்ஸா, அது ஒன்று ஞாபகம் வரும். வேறு என்ன பஸ்ஸுனால், அப்போ பார்க்கிங் எதனா வேணுமா, ஓ சென்னையில் பார்க்கிங் கட்டுறாங்களா, பார்க்கிங் அது ஒன்று ஞாபகம் வரும். அண்டு வேறு என்ன ஞாபகம் வருது நமக்கு டக்குன்னு, இந்த மாதிரி அப்துல் கலாமா, ஓ அப்துல் கலாமில் இது காலேஜ் கட்டுறாங்களே, ஸோ அது ஒன்று ஞாபகம் வரும். வேறு என்ன நமக்கு ஞாபகம் வரும், கடன் சுமை ஏதோ 3.97 லட்சம் கோடி இருக்குல்ல தமிழ்நாடுக்கு, அது ஒன்று ஞாபகம் வரும். வேறு என்ன நமக்கு ஞாபகம் வரும், மெட்ரோ ரயில் சென்னையில் தானே இருக்குது. இது ஒரு க்வெஸ்சனாக கேட்டிருந்தாங்களே, மெட்ரோ ரயில் தமிழ்நாட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்கும்போது சென்னையில் மட்டும்தான் இருக்குன்ட்டு. ஸோ அதுவும் ஒரு கேள்வியாக கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி வந்த எக்ஸாமில், ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு தமிழ் இருக்கைகளா, தமிழ் இருக்கைகள்னா என்னது, அது எந்த யூனிவர்சிட்டிக்காக இது பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னும் போது டக்குன்னு ஹார்வர்டு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகத்தில் வரணும், ஓகேங்களா? அதுக்கப்புறம், பொருளாதார வளர்ச்சியா, இந்த 2019-20 ஆம் ஆண்டில் வந்து எத்தனை பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுது, ஓ 8.16% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம், எந்த நாடு வந்து 2,000 கோடியில் உணவை பதப்படுத்துகிற பூங்கா அமைக்கிறாங்களா, எந்த நிறுவனம், ஓ ஃப்ரான்ஸா, ஃப்ரான்ஸ் வந்து இங்கே 2,000 கோடி ரூபாயில் வந்து தமிழ்நாட்டை வந்து ஒரு உணவு பதப்படுத்துகிற பூங்காவை அமைக்கிறாங்களா அப்படிங்கிற விஷயமும் வந்து உங்களுக்கு ஞாபகத்தில் வரணும், ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மேஜரான விஷயங்கள் ஞாபகம் வச்சுங்க. இது இல்லாமலும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது, அதையும் நீங்கள் பாருங்கள். இதுதான் பட் ஆனால் மேஜரான விஷயம் தமிழ்நாடு பட்ஜெட்டில், ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.